வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து, நேற்று வீடியோவில் வந்து பிளின்த் பீம் போடுவதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை நேற்று பார்த்தோம். இன்றைக்கி வந்து பிளின்த் பீமுக்கு மேலே பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பேஸ்மெண்ட் லெவல் கட்டுவது, அதாவது பிளின்த் பீமில் இருந்து மேலே பேஸ்மெண்ட் லெவலு 3 அடி உயரமா அல்லது 4 அடி உயரமா அல்லது 5 அடி உயரமா ஏதாவது ஒரு உயரம் நம்ம கணக்கு பண்ணி வச்சுருப்போம். ஒருவேளை பக்கத்தில் வீடு இருந்துச்சுன்னா அந்த வீடு மட்டத்துக்கு, அல்லது அந்த வீடை விட ஒரு 6 அடி உயரம் அதிகமாக அல்லது 1 அடி உயரம் அதிகமாக அந்த மாதிரி கணக்கு பண்ணி வச்சுருப்போம். அப்படி இல்லாத பட்சத்தில் பக்கத்தில் வீடே இல்லை அப்படின்னா, ரோடு கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த ரோட்லேருந்து ஒரு 2 அடி உயரம், அந்த ரோட்லேருந்து ஒரு 2 அடி ஹைட்டு ஏற்றி அதே மட்டத்துக்கு லெவல் கடத்தி வச்சுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஃபியூச்சரில் பக்கத்தில் வீடுகள் வந்தாலும் ரோடுகள் உயரம் கூடினாலும் நம்ம வீடு வந்து பள்ளமாக ஆகிற அளவுக்கு நமக்கு ஒரே மட்டமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 3 படி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் 5 படி 7 படி ஏறி போனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு புதுசாக ஒரு ஏரியாவில் நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் உயரமாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் வந்து இப்போ நீங்கள் உயரம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பக்கத்தில் வீடுகள் வரும்போது ரோடு ஏறி போகும்போது உங்கள் வீடு பள்ளமாகற சூழ்நிலை வந்துடும். அதனால் பேஸ்மெண்ட் லெவல் மட்டும் உயரமாக இருப்பது நல்லது. அதனால் நீங்கள் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் கட்டுறீங்கன்னா கருங்கல் அஸ்திவாரத்தில் அதையுமே கணக்கு பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அந்த ஒவ்வொரு கல்லுக்கும், அதாவது ஒரு 1 அடி 1.5 அடி ஹைட் ஏற்றி ஒரு லேயர் சுற்றி வருவீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து தண்ணி நல்லா ஊற்றி நல்லா அலசி கேப் இல்லாத அளவுக்கு நல்லா ஃபில் பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஏன்னா பேஸ்மெண்ட்டு தான் முக்கியம். ஒரு வீட்டிற்கு ஃபவுண்டேஷன் முக்கியம். ஃபவுண்டேஷன் வீக்கு பேஸ்மெண்ட்டு, அதாவது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கல்லுக்குமே, அதாவது ஒரு லேயருக்கு ஒரு அளவு நல்லா அலசி விட்டு கட்டுங்க. லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பில்லர் போட்டு கட்டுற மாதிரி இருந்தால் ஒன்று ப்ளையாஸு அல்லது ரெட் பிரிக்ஸு அல்லது சாலிட் பிளாக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளவு ஹைட்டு தேவைப்படுதோ அதே அளவுக்கு நம்ம கட்டி, அடுத்து உள்ளே வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணிடணும். பேஸ்மெண்ட் மட்டத்துக்கு வந்து உள்ளே வந்து மண் நிரப்புறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து நம்ம பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணிடணும். அதனால் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பேஸ்மெண்ட் ஹைட்டு எவ்வளோ என்பதை தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஆனால் அடுத்து வந்து நீங்கள் ஃபியூச்சரில் அதை கணக்கி பண்ணி நீங்கள் ஹைட்டு ஏற்றிக்கோங்க, சரியா? அதனால் வந்து பேஸ்மெண்ட் உயரமாக இருப்பது நல்லது, கம்மியாக இல்லாத அளவுக்கு உயரமாக இருப்பது நல்லது. இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இப்போ தான் என்னுடைய சேனல் மூலமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.